ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாதவிடாய் காலங்களில் எப்படி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும், பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விரதம்னு காலையில் எடுக்கிறோம், அன்றைக்கி விரதம் இருக்கீங்க, ஒரு மத்தியானமோ சாயந்தரமோ வந்து மாதவிடாய் வந்துடுச்சுன்னா அந்த விரதம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்ததுக்கு இந்த வீடியோ வந்து அதற்கு பதில். இப்போது நமக்கு வந்து இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் எப்படி வரும் அப்படிங்கிறதே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து எந்த பண்டிகையிலையுமே கலந்து கொள்ளாமல் இந்த மாதவிடாய் வந்துடும். நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வீட்டில் இருந்ததில்லை மேடம்னு என்கிட்ட நிறைய லேடிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காலையில் இப்போ ஒரு சஷ்டி எடுத்துப்போம், ஒரு சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்கீங்க. ஸோ அந்த ஏழு நாள் இப்போ கந்த சஷ்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி அந்த அமாவாசைக்கு அந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து ஏழு நாள் இருக்கும். இவங்க மூணு நாள் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, நாலாவது நாள் இவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அது முடிக்கும் போதே இவங்களால் அந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, மனசில் ஒரு குறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விரதம் நீங்கள் எடுத்து நடுவில் இந்த மாதிரி தீட்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ குறை அப்படிங்கிறது இருக்கும், அதுவும் குறிப்பாக வந்து குலதெய்வ குறை இருக்கும். ஏன்னா குலதெய்வ அனுமதி கொடுத்தாதான் இதர தெய்வங்களும் இதர தேவதைகளும் நமக்கு அனுகிரகம் பண்ணும். இந்த நவகிரகம் எல்லாமே இப்போ உங்கள் குலதெய்வம் வந்து ஒரு அம்மனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு இசக்கி அம்மனோ இல்லை பேச்சி அம்மனோ இது வந்து உங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வம் ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாகவே வீட்டில் இல்லை, தெய்வம் ஒதுங்கியிருக்கு அப்படிங்கும் பொழுது, இப்போ நீங்கள் முருகனுக்கு ஒரு இந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க, கந்த சஷ்டி விரதம் ஏழு நாள் நீங்கள் இருக்கீங்க, அப்போ என்ன ஆகும்னா இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விரதமானது இந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை அந்த பேச்சியம்மன்ட்ட உத்தரவு கேட்கும். இவங்களுக்கு நான் இதை கொடுக்கலாமா, இவங்க இந்த விரதம் எடுத்து பண்ணுறச்சு நான் இவங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாமான்னு உங்கள் குலதெய்வத்திட்ட தான் கேட்கும் அனுமதியை. அப்போ உங்கள் குலதெய்வமே அங்கே இல்லைன்னா அந்த தெய்வம் எங்கேருந்து அனுமதி கேட்கும் இல்லையா. அதனால தான் நிறைய பேருக்கு வருஷக்கணக்காக நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கேன்னு வாங்க, வருஷக்கணக்காக நான் சனீஸ்வரனுக்கு விரதம் இருக்கேன்னு வாங்க, ஆனால் அந்த குடும்பம் விருத்தி ஆகாது. கஷ்டம்னு பெருசாக வராட்டாலும் இவங்க எதுக்காக நினச்சி விரதம் இருக்காங்களோ அது பயன்படாமையே போயிடும். ஸோ குலதெய்வம் இல்லாத வீடுங்களில் நீங்கள் என்ன விரதம் இருந்து ஒரு முயற்சி எடுத்து பண்ணாலும் அந்த லேடிஸ் எல்லாம் வந்து தீட்டு வந்துடும், உங்களுக்கு அந்த விரதத்தை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ சில பேர் வீட்டில் எல்லாம் பாருங்கள், புருஷன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அந்த அம்மாவுக்கு தீட்டு வராது. கரெக்டாக அந்த வீட்டுக்கார் போயிட்டு வந்து அவங்க மாலையெல்லாம் கலட்டி அவங்க வீட்டில் அந்த அன்னதானம்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் கரெக்டாக அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாளோ அந்த அம்மா வந்து தீட்டு வந்து உட்காரும். அப்படி இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, இப்போ உங்கள் பொண்ணை வந்து கனிகாதானம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த பொண்ணுக்கு கனிகாதானம் பண்ணி கொடுக்குறச்சு அந்த அம்மாவுக்கு நிறையா பேருக்கு அந்த மாதிரியான தீட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு சிலர் எல்லாம் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுபசகுணம், இந்த தீட்டு வர்றதெல்லாம் என்ன ஒரு வந்து இயற்கையாக வர்றது, அப்போ இதெல்லாம் வந்து நல்ல சகுனமாக தானே எடுத்துக்கணும்னு இது சாஸ்திரம் தெரியாதவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. மாதவிடாய் அப்படின்னாலே நம்ம ஒதுக்கி தான் வைப்போம் அந்த லேடிஸ் அவங்க வந்து எதுலேயுமே கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு கனியாதானம் பண்ணிக்கூடாதுன்னா அது எப்படி வந்து பரவாயில்ல அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் யாரும் வெளியில் சொல்லிக்கிறதே கிடையாது, பட் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு தீட்டு வந்துடுச்சு அதுவும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறச்சு இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நல்ல சகுனமாக வந்து எடுக்க மாட்டாங்க, அண்ட் அது ஒரு நல்ல சைனும் வந்து கிடையாதும் கூட. ஸோ நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசில் குறைய ஒரு தீபாவளி பொங்கல் என்னால் சாமி கும்பிட முடில நான் வந்து தலை கூத்திக்கிட்டேன் எனக்கு மாதவிடாய் வந்துடுச்சுன்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் ஒன்று தான், உங்கள் வீட்டில் ஏதாவது தெய்வ குறை இருக்கும், குறிப்பாக சொல்லணுன்னா இந்த குலதெய்வம் இருக்காது. இல்லை தெய்வத்தை மூணு விதங்கள் இருக்குங்க, ஒன்று வந்து தெய்வத்தை வாயை கட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது தெய்வம் ஒதுங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, மூணாவது தெய்வத்துக்கு தீட்டுப்பட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தெய்வம் சம்மந்தப்பட்டது தான். இந்த பிரச்சனையை இருக்கிறவங்க எல்லாருக்குமே விரதம்லாம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த விரதங்களில் வந்து நடுவில் இந்த மாதிரியான குறைபாடு வந்துடுச்சுன்னா உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்துக்கு என்ன குறைங்கிறத பாருங்கள்,
அந்த குறையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது. இந்த இந்த மந்த்து சஷ்டி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஸோ இந்த விரதம் எனக்கு கணக்கில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கணக்கில் எடுக்க முடியாது. நீங்கள் திரும்ப அடுத்த மாதத்துக்கான சஷ்டி விரதத்தை புதுசாக தான் எடுக்கணும். இப்போது ஒரு சில கோவிலுக்கெல்லாம் நம்ம நெய்ந்திருப்போம், இத்தனை வாரம் நான் வரேன், விரதம் இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இதெல்லாம், ஸோ ஒரு வாரத்தில் உங்களுக்கு தீட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பொதுவாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறதுக்கு இந்த தீட்டு வந்துச்சுன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் பண்ணலாம். முக்கியமான விரதங்கள் எடுத்து நம்ம அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி நடுவில் தடங்கள் ஆகிடுச்சுன்னா தெய்வ குறைகள் ஏதாவது இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்து என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.